நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் இங்க இருந்தனா நீயும் நிம்மதியா இருக்க முடியாது, நானும் நிம்மதியா இருக்க முடியாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ மனவரையில் உட்காந்து என்னதான் பார்த்துட்டு இருப்ப. இது வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கும் தெரியாது, கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. உங்க ஞாபகார்த்தமா எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டு போங்க. நான் இங்கிருந்து போறது நீ என்னை மறக்கணுங்கிறதுக்காக தான். நான் எதையாவது கொடுத்துட்டு போனா அது என்னை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். என் ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கோ. புடி ஆனந்தி. புடி உனக்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறது இந்த பச்சைப்படம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். என்ன எரிஞ்சு போன பச்சைப்படவை? அன்னைக்கே முழுசா எரிஞ்சிருந்தா இன்னைக்கு எதுவும் மிஞ்சிருக்காது. ஜெயிச்சுட்டு போறீங்களா? தோத்துட்டு பாரு. அப்பா, ஒரு அனாதையா பிறந்த எனக்கு இவ்வளவு சொந்தங்களை கொடுத்தீங்க, உங்களுக்கு பிள்ளைங்கிற பெரிய ஸ்தானத்தை கொடுத்தீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போறேன். இந்த வீட்டில் நீங்களும் அசோக்கும் எனக்கு விட்டுட்டு போன கடமையெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றிட்டேன். ஆனந்தியை மட்டும் அழ விட்டுட்டு போறேன். இந்த உலகத்தில் நான் எங்க இருந்தாலும் என் மனசு இந்த வீட்டில் தான் இருக்கும். ஆனந்தி என்னை மறந்துட்டு வேற வாழ்க்கை வாழ்றான்னு தெரிஞ்சா நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவேன். வரேன்ப்பா. ஏய், நீ எது கழுகுற? கடைசி வரைக்கும் ஆனந்திக்குள்ள பிடிக்கல, அதனால தானே போறியா?